என்ன மணி, பார்த்து ஒரு 2 வருஷம் இருக்குமா? ஆ இருக்கும். பழக்க வழக்கம் ஒரு 10 வருஷம் இருக்குமா? 12. ம், 12. நல்லா வாய்க்கிலேயே பேசு. ஆனால் ஃபேஸ்புக்கில் உன் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்காக என் கூட சண்டை போடு, அதை ஊரே பார்த்து சிரிக்கும். அதான் நேரில் பேசலான்னு கூப்பிட்டேன். ஒரு மனுஷன் என்ன பண்ணாலும் அதை குறை சொல்கிறதுக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஆளுங்க இருக்க தான் செய்வாங்க. சமூக வாழ்க்கையில் ஈடுபடுற யாரும் எல்லாருக்கும் நல்லவங்களாக தெரியணுன்ற அவசியம் இல்லடா. அதே மாதிரி தான் எங்கள் பாரத பிரதமர். அவர் என்ன பண்ணாலும் அதை குறை சொல்கிறதுக்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஒரு வீட்டெடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இங்கே விளக்கில் இருக்கும்போது, ஒரு நாட்டில் ஒரு பிரதமர் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இங்கே விளக்கில் இருக்க தான் செய்யும். உண்மையும் நேர்மை இல்லாமல் அவர் ரெண்டு பிரதமர் ஆனார். அவரை பற்றி இழிவாக பேசுறது மாதிரி இதெல்லாம் யோசிச்சு தான் பேசுகிறீங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவை அவர் ஆதரிக்கும் போது தமிழக மக்கள் மட்டும் எதிர்த்தால் தப்பு, மக்கள் மேலே அவர் மேலேயா? இதில் வேறு அவர் ஆதரித்து பேசுனா எனக்கு ஒரு பேரை சொல்லி பட்டம் கட்டுவீங்க. அந்த பேரை சொல்லக்கூட நான் விருப்பப்படலடா. ஆனால் இந்து மதத்தையும் இந்து மக்களையும் காப்பாற்ற போராடிட்டு இருக்க ஒருத்தர் பின்னாடி நிற்கிறதுக்கு அந்த பட்டம் தான் எனக்கு கட்டுவீங்கன்னா அதை நான் பெருமையோட ஏற்றுக்க வேண்டாம். இப்போ என்ன, அந்த நாட்டுக்கு அவர் எதுவுமே செய்யலைன்னு சொல்ல வரியா? நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் பேசி ஒரு முடிவு வந்துடுவோம். இந்த நாட்டுக்கு அவர் செஞ்ச சாதனை பூரா நான் சொல்கிறேன், நீ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடு. அட பாவி, ஃபேஸ்புக்கில் தான் டென்ஷன் ஆகிறோம்னா நேர்லையுமா? எழுத்து யாரும் கேள்வியே கேட்கக்கூடாதுன்றீங்களே, இதான் பிரச்சனையே, இதான் ஆரம்ப புள்ளியே. இன்ஃபேக்ட் இப்போ நீ மட்டும் என்ன, என்னை வாயவே தரக்கூடாதுன்னு சொல்கிற, இது மட்டும் என்னது? ஐயோ மணி, நம்ம பேசலாம்னு தான் சொல்கிறேன். பொறுமையாக டென்ஷனே ஆகாமல் ஒரு டீ சாப்பிட்னே பேசலான்றேன். எங்கள் வீட்டில் நான் தான் டீ மஸ்ட்டு. சாப்பிடு டீ. நீ எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு சொல்லு, அதுக்கப்புறம் பேசுவோம். உன் ஸ்டாண்ட்லான்னு தெரிஞ்சுட்டு தான் உனக்கப்புறம் நான் பதில் சொல்ல முடியும். அதான் பிரச்சனையே மணி, யாராவது கேள்வி கேட்டால் அவனை மொழி, மதம், ஜாதின்னு பிரித்து பேசுகிறீங்க. ஒரு காமன் மேனாகவே எனக்கு உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் மேலே பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. பெருசாக ஈடுபாடு இல்லைன்னு கூட சொல்லலாம். அதை கேள்வி கேட்டால் என்னையே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைக்கிறீங்க. உங்களுக்குலாம் ஹிந்து நாள் எழுச்சவா போய் தானே? ஹிந்துக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் உங்களுக்குலாம் எரியும். நாத்திக போய் தானே நீ? நான் நாத்திக போயிலா? நல்லா இருக்குது கேட்க. நான் கோயிலுக்கு போக மாட்டேன், அதுக்குள்ளே ஏகப்பட்ட மாற்று கருத்து இருக்குது எனக்கு. அதுக்காக கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லைன்னா அது ஏன் தப்பு இல்லை? நீ என்ன தான் சொல்லு, இந்து மதத்தை எங்கள் பாட்டியால் தானே காப்பாற்ற முடியும்? மணி, ஒன்று புரிஞ்சுக்கோ, மதத்தை காப்பாற்ற எந்த அரசியல் கட்சிகளும் தேவையில்லை. அரசியல் கட்சிகள் அதுக்கான வேலையை சரியாக செஞ்சாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு மதத்துக்காரர் இருக்க வரைக்கும் தான் நீ ஹிந்து. அவனும் வெளியே போயிட்டான்னு வச்சுக்க, அடுத்து நம்ம வீக்கான ஆயத்தை கையில் எடுத்துருவானுங்க. ஜாதின்ற பேரில் நம்மளை பிரித்து ஓட விட்டுருவானுங்க. புரியுதா? அதில் சொன்ன மாதிரி அவர் இந்த நாட்டுக்காக என்னென்னலாம் பிளான் வச்சுருக்காரு நான் சொல்லட்டுமா? இங்கே பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது மணி கேட்கும்போது, ஆனால் ரியல் ஃபேக்ட்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் எதுவுமே எடுத்துக்காட்டி நான் என்ன பண்ணுறது? டே, எனக்கு யார் நல்லது செஞ்சாலும் சரிதான்டா. ஆனால் ஒரு தப்பு நடக்கும்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவனையே ஒரு சின்ன சர்க்கிளில் கூட்டுறீங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது தப்பான அரசியல் இல்லையா? யாரா இங்கே பிரித்து அரசியல் பண்ணுறது? ஒன்று ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைக்கணும்னு யாருக்குமே இங்கே அவசியம் கிடையாது. எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது. உனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லைன்னு நீ சொல்கிற, ஆனால் உனக்கே தெரியாமல் அந்த மாற்றம் 5 வருஷத்தில் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கடா போயிட்டுருந்தோம்? ரம்ஜானுக்கு நமக்கு எங்கேருந்து பிரியாணி வந்தது? கேவலம் ஃபேஸ்புக் சண்டையில் உனக்கு அவனுக்கும் பிரச்சனை, பேசுறது இல்லை. ஆனால் உனக்குள்ள அந்த எண்ணம் இல்லைன்னு நீ சொல்கிற. அதுக்காக அவனுக்கு பண்ணுறதெல்லாம் சரின்னு சொல்ல வரியா? அவனுக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுத்து பேசி நீ பார்த்துருக்கியா? ஆனால் நமக்குள்ளே நீயே விட்டு கொடுத்து பேசுகிற. அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க? அவங்க சைஸில் சின்னதாக இருக்காங்க, இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஏன் அவங்கள இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கணும்? நீயே ஒத்துக்கிறல அவங்க சைஸில் சின்னதுன்னு. மைனாரிட்டியாக இருக்க அவங்களே நம்ம நாட்டுக்குள்ளே வந்து அவங்க மதத்தை ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு தான் சொல்கிறேன், எங்கள் கட்சி மாதிரி உனக்கு தேவைன்னு. ஏன்னா மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு. சரி, அவங்க மைனாரிட்டாவே இருந்துட்டு போட்டோம். மற்ற கண்ட்ரியில் அவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்களே, அங்கே இருக்க நம்ம நாட்டு மக்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துடலாமா? அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்தியன்ஸ் டிஸ்கிரிமினேட் பண்ணால் என்னடா ஆகுது? நம்ம நாட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்செலாம் பாதிக்கப்படுமே. ஏன், நம்ம ஊரில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்களே ஒரு நாளும் இதை ஆதரிக்க போகிறதில்ல. ஆந்தி ஃபேஸ் வந்து சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஒன்றை மாதிரி ஆளுங்க தான் சண்டை போட போகிறாங்க. சரி, இங்கே இருக்க மைனாரிட்டிஸ்லாம் அவங்கவுங்க ஊருக்கே அனுப்பிச்சிருவோம், அங்கே இருக்க இந்திய மக்கள்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோமா? நம்மளால் வேலை வாய்ப்பு தர முடியுமா? இங்கே இருக்கவனுக்கே வேலையும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. இதில் புதுசாக ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து வர கொடுத்துட்டு வைக்க போகிறீங்களா? இப்போ என்ன, நம்மளாம் அழிஞ்சு போகணும் அதானே? நம்மளாம் அழிஞ்சு போகணும், அவங்க ஏன்டா யோசிக்கணும்? சரி, அதெல்லாம் விடு. தமிழ்நாட்டில் ஏன் நீங்கள் இன்னும் பெருசாக வரல சொல்லு. 60 வருஷம் அரசியல் ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க, புதுசாக வர பொலிட்டிக்கல் ஐடியாவை கொண்டு வந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க. அந்த கூட்டத்தில் நீயும் ஒருத்தனாக இருப்ப. 60 வருஷம் அரசியல் கட்சியா?
நான் ஒரு காமன் மேன் சொன்னால் உன்னால் ஏற்றுக்க முடியாது, அது ஏன் தப்பு கிடையாது. மத ரீதியாக பார்த்தா என் பேர் ராம், அடுத்த 60 வருஷம் அரசியல் கட்சி, அடுத்து என்ன தேச துரோகியா, சேஞ்ச் வந்திருக்கு பார்த்தியா, அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நீ சொல்கிற 60 வருஷம் அரசியலோடு ரொம்ப பழசாக இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் மத உணர்வு இல்லைன்னு நினைக்கிறேன், ஜாதி உணர்வு கூட அப்படி தான். ஆனால் நாம் இதெல்லாம் இல்லை, இந்த ஜென்ரேஷனோட மாறிடும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் திருப்பி வருது பார்த்தியா, அது எனக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. இங்கே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை ப்ரூவ் பண்ணணும், அப்படி தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி முன்னேறணும். ஆனால் இங்கே அது நடக்கிறதில்லை. உங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர் ஸ்டேஜில் சொல்கிறாரு உணர்வை ஊட்டி வளருங்கன்ட்டு, எங்கே போகிறது இதெல்லாம் சரின்னு நீ சொல்கிறியா? அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் சரியில்லைன்றியா? அதுவே உனக்கு இப்போ தான் புரியுதா? டேய், நாட்டே உழுக்குன்னு ஒரு ரெட்டை கொலை சம்பவம் சின்ன பிரச்சனையாக தெரிஞ்சால் பயம் வருமா வராதா? என்னடா பார்க்குற, அரசியல் மாற்றம் வரும்னு தான் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி எலெக்ஷன் உங்கள் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டேன், அண்ட் ஐ ரிக்ரெட்டட் டூ. லாஸ்ட் எலெக்ஷன் என்னால் ஓட்டு போட முடியலையே. அவ்வளோதான் உன்னோட புரிதல். எனக்கா? எனக்கு பெரிய அரசியல் வரலாறுலாம் தெரியாது மணி, என்ன மாதிரி தான் இங்கே இருக்க பாதி பேரும். நான் எந்த கட்சி சார்பும் கிடையாது. எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் ஏதாவது மாற்றம் வந்துடாதான்னு நினச்சி கட்சி மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்து போகிற ஜஸ்ட் அ காமன் மேன். அது மட்டும் இல்லாமல் ஏன் தேவைப்படாத மொழியை திணிக்கணும் நீங்கள்? தேவைப்படாத நீயா முடிவு பண்ணிட்டேன் அப்படி? ஏய், எவனுக்கு எப்போ தேவைப்படுதோ அவன் அப்போ கற்றுக்க போகிறான், அவனை கம்பல் பண்ணக்கூடாதுல்ல? ஆமாம், காமன் மேனா காமன் மேன், பொல்லாத காமன் மேன், உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, ஆனால் அதை நீ மறைச்சிக்கிட்டு இருக்க, அதான் உண்மை. டேய், மறுபடியும் ஏன்டா பிரித்து பேசுகிற? டோன்ட் புட் மீ இன் டு அ சர்க்கிள். சர்க்கிள் ஸ்கொயர்னு ஏதாவது வளரு. டேய், உண்டெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியுமே மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஐடியாவில் வரவே இல்லை. எப்போவே சர்வீஸ்லாம் பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஆனால் நீ சப்போர்ட் பண்ணுற பொலிட்டிக்கல் பார்ட்டி டெமோக்ரஸிக்கே ஆபத்தானது. நான் யாரையும் ஆதரிக்கலை, ஆனால் எல்லாரையுமே எதிர்க்கிறேன். எழுத்து கேள்வி கேட்க ஆளே இல்லைன்றது தான் டெமோக்ரஸிக்கு நம்ம பண்ணுற மிகப்பெரிய இன்ஜஸ்டிஸ். ஆனால் இவங்களுக்காக நம்ம ஃபேஸ்புக்கில் சண்டை போட்டுக்கிறோம் பார்த்தியா, அது என்னமோ எனக்கு பிடிக்கல. அதான் சரி, நேரில் வா பேசலான்னு கூப்பிட்டேன். சரி விடு, டீ எப்படி இருந்தது? வீட்டுக்கே நீ தான் டீ மாஸ்டர்ன்ற, ஆனால் டீ சுமார் தான். அதான் நானும் சொல்கிறேன், டீ சுமாராக தான் இருக்குது. வேற ஒருத்தனை தேடிக்கலாம், வரணை இல்லையா கேளு மடி, நம்ம வேற ஒருத்தனை தேடிக்கலாம்.